இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். குரு பெயர்ச்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி 13 நவம்பர் 2021 அன்று மாலை 6:21 மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார். இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார். குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார். குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும். லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம். ஏனென்றால் இவரின் பொன்னொழி பார்வை 5, 7, 9 இடங்களுக்கு விழும். ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும். நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும். ஜோதிடத்தில் குரு பெயர்ச்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள். பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள். இந்த பொருள் ஞான தலைவன் என்பதாகும். விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான். பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான். ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம், நல்ல கணவன் மனைவி, செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம். தெய்வ அருள் கிடைக்கும். ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார். திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம், குரு பார்வை அவசியம். அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான். நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான். இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும், எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும். இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும். ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான். ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும். ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார். காரணம், கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார். மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார். மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார். ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை. வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தூதுவர், நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு, கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும். குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார். அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது. குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குரு பெயர்ச்சி என்கிறோம். குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பெயர்ச்சி பலன்கள் என சொல்லப்படுகிறது. குருவருள் இருந்தால் திருவருள் கூடி வரும் என்பது ஆன்மீக நியதி. குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். வெற்றியை எட்டும் வரை துவளாத மனதோடு துடிப்போடு செயலாற்றும் துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எவ்வாறு பலனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். இதுவரையில் உங்கள் ராசிக்கு 4ல் இருந்த குரு பகவான் 13-11-2021 முதல் 5ஆம் இடமான கும்பராசியில் பிரவேசிக்க இருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மகரத்தில் இருந்து உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களையே வழங்கி வந்தார் குரு பகவான். 4ல் குரு பகவான் சஞ்சரித்த காலத்தில்தான் நாட்டை விட்டு வனவாசம் போனார்களாம் தர்மபுத்திரர்கள். கடந்த ஒரு வருடத்தில் ஓரிடத்தில் நிலையாக இருக்க முடியாத நிலை, வீண் மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனை, நடக்காத முயற்சிக்காக அலைச்சல், வெட்டியான பண செலவு, எல்லாம் செய்தும் எதுவும் நடக்கவில்லையே என்ற வெறுப்பு, மனதில் அமைதியற்ற நிலை, இல்லற வாழ்க்கையிலும் சுகமற்ற நிலை, உடல் நிலையிலும் பாதிப்பு. ஒரு நிமிடம் இருப்பது போல் அடுத்த நிமிடம் இருப்பதில்லை. செய்த தொழிலும் தேக்கம், லாபமற்ற நிலை. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பு, மேலதிகாரிகளால் நெருக்கடி. உடல்நிலையாலும் குடும்ப சூழலாலும் அடிக்கடி விடுப்பு எடுத்தது, அதன் மூலம் கேள்விகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை. உறவினர்களுடன் கருத்து பேதம், உடன் பிறந்தவர்களால் அனுகூலமற்ற நிலை. நண்பர்களும் பகையானதுடன் வழியே சென்று உதவ போன இடத்திலும் அவமானம். எல்லாம் இருந்தும் எதையும் சரியாக அனுபவிக்க முடியாத நிலை. கல்வியில் தடை, பொன் பொருள்களில் குறைவு, எல்லாவற்றிலும் தடை என்று நிம்மதியற்ற நிலையை அடைந்திருப்பீர்கள். ஒருவருக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது இது போன்ற பலன்களை வழங்குவார் என்பதால் கடந்த ஒரு வருடமாக குரு பகவானால் நீங்கள் கடுமையான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். 4ல் இருந்து எங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை உண்டாக்கிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும் இக்காலத்திலாவது எங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்துவாரா? தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் நடந்தேறுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு வரும் காலத்தில் ஏற்றமான பலன்களையே வழங்குவார் என்பது பொது விதி. பொதுவாக குரு பகவான் தான் அமரும் இடத்திற்கு பலன்களை வழங்க மாட்டார். அவர் பார்க்கும் இடங்களுக்கே அமோகமான பலனை வழங்குவார். பலத்தையும் நலத்தையும் உண்டாக்குவார். என்றாலும் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் அவர் சஞ்சரிக்கும் காலங்களில் அமர்ந்த இடத்தையும் பலமாக்குவார், பார்த்த இடத்தையும் செழிப்பாக்குவார். சரி, 5ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார், எத்தகைய பலன்களை வழங்குவார் என்று பார்க்கலாம். ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், கற்புஸ்தானம் என்பதாகும். இந்த இடத்தை வைத்துதான் முன்ஜென்மத்தில் செய்த நற்பலன்களால் விளையக்கூடிய நன்மைகள், பலாபலன்கள், புத்திரர்கள் பிறத்தல், அவர்களின் தன்மை, புத்தி கூர்மை, சிந்தனை ஆற்றல், தாய்மாமன் சக்தி, வித்தை, இறை வழிபாடு என்பதை தெரிந்து கொள்கிறோம். 5ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் இத்தனை நாளும் ஏதோ ஒரு சோகத்தில் இருந்த உங்கள் மனநிலையை மாற்றி தெளிவை உண்டாக்குவார். தேகத்தில் சுறுசுறுப்பு வழங்குவார். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சாதகமாக்கி நீங்கள் வெற்றியடையக்கூடிய நிலையை உருவாக்குவார். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை அகற்றி அதில் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் வருமான உயர்வையும் உண்டாக்குவார். மேலதிகாரிகளின் உதவி இக்காலத்தில் பரிபூர்ணமாக கிட்டும். தொழில் புரிவோருக்கு இக்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். லாபம் பல வழிகளிலும் வரும். தொழிலில் புதிய முதலீடு செய்வீர்கள். கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைத்து அதனால் முன்னேற்றம் காண்பீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வசதியும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். இருப்பிடம் உங்கள் ரசனைக்கேற்ற விதத்தில் மாறும். இருப்பிடத்தில் நவீன கருவிகளின் சேர்க்கை உண்டாகும். வரும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். சிலர் இருக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள். சிலர் புதிய வீட்டை வாங்குவீர்கள். அதற்கான உதவிகளும் இக்காலத்தில் கிடைக்கும். 5ல் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலன்களை நற்பலன்களாகவே வழங்க இருக்கும் குரு பகவான் அவர் பார்க்கும் இடங்களையும் செழிப்படைய வைத்து உங்களை முன்னேற்ற இருக்கிறார். 5ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசியையும் 9 மற்றும் 11ஆம் வீடுகளையும் பார்வையிட இருக்கிறார். குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. அதனால் இனி உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகிறது. நீங்கள் பிறந்த பலனை அடைய போகிறீர்கள். உங்கள் புகழையும் பெருமையையும் உலகம் அறியப் போகிறது. எதையோ இழந்தது போல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் புது வசந்தம் வீசப்போகிறது. உங்கள் தோற்றத்தில் மிடுக்கு கூடும். செயலில் வேகம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டாகும். உங்கள் உடலை வாட்டிக்கொண்டிருந்த நோய்கள் அகலும். உங்கள் உடலில் ஐம்பொறிகளும் மகிழ்ச்சியடையும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பர். வியாபாரத்தில் லாபம் கூடும். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டுவார்கள். அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பதிகிறது. 11ஐ குரு பார்ப்பதால் பணமும் பொன்னும் பொருளும் உங்கள் வீட்டில் நிறைய போகிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த செயல்களும் லாபம் காணப்போகிறீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்தேறும். அரசாங்க உதவியும் ஆதரவும் உண்டாகும். நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு உண்டாகும். துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும். மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணால் அனுகூலமும் சந்தோஷமும் காணும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பிதுஸ்தானம், பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இடத்தில் பதிவதால் தந்தையின் நிலையில் மாறுதலை ஏற்படுத்தப் போகிறார். ஆன்மீகத்தில் அதிகபட்ச ஈடுபாட்டை உண்டாக்குவார். பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். திருமண தடை ஏற்பட்டு வந்தவர்களுக்கு திருமண பேச்சு கூடி வரும். வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். கல்வி கற்போருக்கு கல்வியால் சிறப்பு உண்டாகும். கடல் கடந்த பயணம் செய்வீர்கள். பொதுவில் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உண்டாகும். இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள். உங்கள் ராசியினருக்கு 4 வாசல்களின் வழியாக நன்மை வழங்கிட இருக்கிறார் குரு பகவான் என்பதால் இக்காலம் உங்களுக்கு நற்காலமாகும். குரு பெயர்ச்சிக்கான பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வதுடன் ஒருமுறை ராமேஸ்வரம் சென்று இரவு தங்கி அக்னி தீர்த்தத்தில் நீராடுவதுடன் 22 தீர்த்தங்களிலும் நீராடி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்து கொண்டு வாருங்கள். தடைகள் அகலும், நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.